நடிகர் விஜய் தற்பொழுது லியோ படத்தில் நடித்து முடித்துள்ளார். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வெளியாக உள்ள இப்படத்தின் ஷூட்டிங் அண்மையில்தான் முடிவடைந்தது. லியோ படத்துக்காக விஜய் 135 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. படத்தின் ப்ரீ பிசினஸோ 450 கோடி ரூபாயை நெருங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் 68ஆவது படத்துக்கான சம்பள பேச்சுவார்த்தையை 175 கோடி ரூபாயிலிருந்துதான் AGS நிறுவனம் தொடங்கியதாகவும், நிச்சயம் 175 கோடி ரூபாய் சம்பளம் விஜய் பெறுவார் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது உண்மையாகும் பட்சத்தில் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோ என்ற பெயரை விஜய் பெறுவார். இந்நிலையில் மன்சூர் அலிகானை விடவும் விஜய் குறைவான சம்பளம் வாங்கிய சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது கடந்த 1996ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான படம் வசந்த வாசல். இதில் மன்சூர் அலிகான் வில்லனாக நடித்திருந்தார். அந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு 400,000 ரூபாய் சம்பளமாம், அதே சமயம் விஜய்க்கோ 2,00,000 ரூபாய் தான் சம்பளமாம். இந்த தகவலை மன்சூர் அலிகான் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். விஜயுடன் அவர் தற்போது லியோ படத்தில் நடித்திருக்கிறார். இதனால் விஜயின் வளர்ச்சியை பார்த்து ரசிகர்களும் பாராட்டி வருகின்றனர். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.